கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனங்கள் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள் சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும் அவர்கள் தாகமாய் தாகமாயிருப்பதுமில்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீருற்றுகளிடத்துக்கு கொண்டு போய் விடுவார் பிரியமானவர்களே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தையைத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் தருகிறார் புறப்பட்டு போங்கள் உங்களை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் நீங்கள் பசியாய் தாகமாய் இருப்பதில்லை வெயில் உஷ்ணம் உங்கள் மேல் படாமல் உங்களை நீருற்றுகள் இடத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனங்களை ஒத்துத்தான் தாவிதும் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை பாடியிருக்க கூடும் எதை செய்தாலும் வாய்க்காமல் வெற்றி கிடைக்காமல் சோர்ந்திருந்த உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் போ நான் உன்னை ஆசீர்வாதத்தில் நடத்துவேன் என்று இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் மக்கள் எப்படி தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செல்லும்போது கர்த்தர் அவர்கள் வழிகளை வாய்க்க செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் செய்வார் ஜபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கட்டுண்டவர்களாய் எதை செய்தாலும் வாய்க்கவில்லையே என்று கவலையோடு இருக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்ல இருந்த செங்கடலை பிளந்து நடக்க செய்தீங்க தாகமாய் இருந்தபோது கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தீங்க இன்றைக்கும் இவர்களுக்கு இருக்கும் தடைகளை உடைத்து ஆசீர்வாதமான நீரூற்றுகள் இடத்தில் கொண்டு போய் விடுங்க கட்டுக்கள் எல்லாம் உடைந்து இவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படி ஆய் எல்லா துதி கனமயமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக